ஒரு உணர்வு மக்களை தவறான வழியில் நடத்திடுது. என்ன உணர்வு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே எல்லாருக்கும் எல்லாம் இல்லை அப்படிங்கிற ஒரு உணர்வு இருக்குது. எல்லாத்துக்கும் எல்லாம் கிடைக்காது, கொஞ்சோளம் தான் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்ததுனால பெரிய போட்டி நடந்துக்கிட்டு இருக்கு. 10 பேருக்கு தான் சாப்பாடு இருக்குன்னா, அங்கே வந்து 100 பேர் வந்து உட்கார்ந்துருக்கும் போது, ஸோ 10 பேருக்கு தான் சாப்பாடு இருக்குது அப்படின்னா பெரிய போட்டி உருவாகிடும் பாருங்களேன், 100 பேர் இருந்தாங்கன்னா. ஆனால் உண்மை என்னென்னா, எல்லோருக்கும் இங்கு எல்லாம் இருக்கிறது என்பது தான் உண்மையான ஒரு காரியமாக இருக்கிறது. இதை நீங்கள் முதல்ல நம்பணும், எல்லாருக்கும் எல்லாம் இருக்கு, இல்லைங்கிறதே ஒரு பெரிய பொய். சத்துரு அந்த பொய்யை விதைச்சி யாரை நம்ம பார்த்தாலும் அவனை ஒரு போட்டியாளன் மாதிரியே பார்த்துட்டோம். யாராவது வந்துட்டாங்கன்னா இவன் எங்குள்ளது எடுத்துகிட்டு போயிட்டான் என்ன பண்ணுறது, ஏன்னா என்னுடைய பிஸ்னஸ் இவன் எடுத்துகிட்டு போயிட்டான் என்ன பண்ணுறது, என்னுடைய ஆத்துமாக்களை இவர் கூட்டி போயிட்டாருன்னா என்ன பண்ணுறது. ஆமாம், ஒரு இன்செக்யூர்டு ஃபீலிங்கில் தான் மக்கள் என்ன பண்ணுறாங்க, வாழ்கிறாங்க. ஒரு பாதுகாப்பற்ற ஒரு மனநிலை அவங்களுக்கு இருக்குது. என்னென்னா, இல்லைங்க, கடவுள் வந்து ஒரு நிறைவான பூமியை அவர் உண்டாக்கியிருக்கிறார், அதில் குறைவு ஒன்றுமே இல்லை. முதல் மனிதனாகிய ஆதாமை தேவன் படைப்பதற்கு முன்பாகவே, நல்லா கவனிங்க, முதல் மனிதனாகிய ஆதாமை தேவன் படைப்பதற்கு முன்பாகவே கடைசி மனிதனுக்கும் என்ன வேண்டுமோ அதை படைத்து விட்டு தான் தேவன் முதல் மனிதனை படைத்தார். அப்புறம் என்ன அர்த்தம்னா, கடைசி மனுஷன் யாருன்னு தெரியாது, ஆனால் அவனுக்கும் வேண்டியதெல்லாம் இந்த பூமியில் இருக்குது. இந்த பூமியில் இருக்குது